இங்க சாம வர சொல்லுங்க அவளுக்கு ஒரு நல்ல புடவை எடுப்போம் நான் நினைச்சேன்கா நீங்க சொல்லிட்டீங்க சாம் சாம் என் சத்தம் கேட்ட உடனே எப்படி ஓடி வருவா பாருங்க சொன்னமா என்ன வேணுமோ எடுத்துக்கோ நான் உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போய் நல்ல புடவையா எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள புடவைக்காரரே வீட்டுக்கு வந்துட்டாரு உனக்கு எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கோ அதோட உங்க அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துக்கோ உங்க அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்ல எனக்கு தெரியாம போச்சே சாம் இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும்மா ஐயா சாம் இத பாரு மாடர்ன் கலர் இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் அது பல பலன கிராமத்து பொண்ணுங்க கட்டற மாதிரி இருக்கு நல்லா இருக்காது நீ இந்த புடவை எடுத்துக்கோ இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் அக்கா இத வேணா நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு மேட்சிங்கா இருக்கும் உனக்கு என்ன வேணுமோ அத மட்டும் நீ எடுத்துக்கோ எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் கட்ட தான போறேன் அதையும் நீ பார்க்க தான போறேன் ஆமா ஆமா சாம் நான் செலக்ட் பண்ண போற புடவை தான நீ கட்ட போற இல்ல சாம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அனு நீ எனக்கு செலக்ட் பண்ணு என்ன புடவ காட்றீங்க நீங்க என்ன புடவைக்கு வலிக்குமேனு பிரிச்சு காட்ட கஷ்டப்படுறீங்களா நீங்க இந்த மாதிரி காட்றீங்கனா கஸ்டமர்ஸ் எப்படி புடவ வாங்குவாங்க உங்களுக்கு என்ன புரியும் சுப்பு அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ சும்மா இரு பொம்பளைங்க புடவ எடுக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை என்ன புஷ்னி என்ன இப்படி சொல்லிட்ட புடவ என்ன பஜ்ஜியா அதை வேணா எடுத்துக்கங்கன்னு இப்படி அடுக்கி வைக்கிறதுக்கு புடவ புஷ்பா புடவ நல்ல புடவ தலப்பா அப்படி பிரிச்சு இப்படி காட்டினா தானே புடவ டிசைன் என்னன்னு தெரியும் அதுவும் இல்லாம நல்லா விளக்கு வெளிச்சத்துல பிரிச்சு காட்டணும் அப்பதான் புடவையோட ஒரிஜினல் கலர் தெரியும் அப்பதானே பாத்து என்ன ஏதுன்னு வாங்குவாங்க அது கூட தெரியாம அவங்களுக்கு தான் தெரியல ஏங்க நீங்க புடவ விக்கிறவர் தானே உங்களுக்காவது தெரிய வேணா புடவையை விரிச்சு காட்ட சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இப்படி இருந்தா புடவைய யார் வாங்குவாங்க சொல்லுங்க சுப்பு எப்போ இப்படிதான் சுப்பு மேல என் பர்ஸ் இருக்கு கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாயே அனுமா நீ போய் மேல போய் அம்மா பர்ஸ் எடுத்துட்டு வா அப்புறம் உங்களுக்கு புடவையை மடிச்சு வைக்க சோம்பேறித்தனமா இருந்தா அந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க புடவை காட்டுறதுல ஒரு அழகு இருக்கு அது ஒரு கலை இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இதுதான் பல பல பார்டர் சாரி இதுலயே மேட்சிங் பிளவுஸ் இருக்கும் அந்த மேட்சிங் பிளவுஸ் போட்டு இதை கட்டினீங்க வச்சீங்களே ஊரே உங்களை தான் பாக்கும் இத பாத்தீங்களா இதான் இந்த டார்க் கலர் பிராண்ட் புடவைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா வெளுப்பா இருக்கிறவங்க கட்டினா அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாம் இந்த புடவை கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலக்குறீங்க அங்கிள் என்ன இதுல எல்லாம் நான் எக்ஸ்பர்ட் அப்புறமா இதோ இந்த காட்டன் சாரி இந்த காட்டன் சாரில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப வேர்க்கறவங்களுக்கு இத கட்டினா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ இது ஜெயந்திக்கு தான் சரியா இருக்கும் நீங்க அப்புறம் இது வந்து இந்த புடவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ரொம்ப தடியா வெயிட்டா இருக்குமே தோணுது இல்ல அதான் இல்ல இது ரொம்ப லைட் வெயிட் டைப் இப்பதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு இத கட்டிங்க வச்சீங்களேன் உடம்புல புடவை இருக்கிறதே தெரியாது சும்மா இருங்க என்ன அவங்க பாவம் என்ன புடவை வாங்குறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அவருக்கு சரியா புடவைய கட்டி விற்பனை பண்ண தெரியல நம்ம ஹெல்ப் பண்ணா தானே ஆச்சு ஆமா புடவைய பத்தி இவ்ளோ எல்லாம் சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் 30 வருஷம் சர்வீஸுங்க எனக்கு அட என்ன விடுங்க என் பொண்ணு தான் இப்ப இந்த தேவநந்தினி சாரீஸுக்கு தேவாதி தேவர்கள் இல்ல அவ எப்பவுமே இந்த தேவா பிராண்ட் சாரீஸ் ஒண்ணு கட்டுவா அத நான் தான் வாங்கி தருவேன் அதனால புடவையில எக்ஸ்பெக்ட் ஆயிட்டேன் இந்த புடவை சாம்க்கு சூப்பரா இருக்கும் அட என்னங்க நீங்க இப்படி சும்மா மேல வச்சு காட்டினா என்னன்னு தெரியும் இப்படி கொடுங்க இப்படி கொடுங்க என்ன புஷ்பா இது
புடவைய இப்படி கட்டி காட்டலனா அப்புறம் அந்த புடவை நல்லா இருக்கா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும்? புடவையில மானம் போற விஷயம் என்ன இருக்கு? புடவை தான் நம்ம மானத்தையே காப்பாத்துது. சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? புஷ்பா அவசரமா நான் போய் என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. நான் இல்லேன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா காட்டாம டபாக்க கூடாது. நல்லா ஒரு ஒரு புடவையும் பிரிச்சு காட்டணும். புடவை பிரிக்க சோம்பரத்தன படிக்கிட்டு காட்டாம இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரியா? சரிங்க சார். என்ன அம்மா எப்படி கோபம் போறா? புஷ்பா புஷ்பா அண்ணா அந்த புடவை எடுங்கண்ணா. இந்தாம்மா. ஏன் எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்னாச்சு? என்னாச்சா? உங்க அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க, நீ பாட்டுக்கு சாதாரணமா இருக்க. இதுக்குதான் இப்படி பாக்குறீங்களா எல்லாரும்? ஐயோ தினம் தினம் அவங்க இப்படிதான். ஆனா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவங்க ராசி ஆயிடுவாங்க. எங்க காலனி ஃபுல்லா இவங்களும் இவங்க சண்டையும் இவங்க கொஞ்சிக்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமாமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன். நிஜமாவே சொல்றியானு இல்ல எல்லாரும் முன்னாடியும் சமாளிக்கிறியா? நானும் இததான் கேக்கணும்னு நினைச்சேன். அனு சின்ன பொண்ணு, மனசு வருத்தப்படுவாளேன்னு அமைதியா இருந்துட்டேன். சாம் நேரடியாவே கேட்டுட்டான். ஐயோ அம்மா, நான் நிஜமாதான் சொல்றேன். சாம் நீ என் கூட வா, உனக்கு நான் நேர்ல காட்டுறேன். வா. புஷ்பா என்ன நீ? ஐயா எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம் வருது? பேசாம போயிடு சுப்பு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. எனக்கு கோவம் வருது, நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்ததுன்னு வை, என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேங்கிற சொல்லு. புஷ்பா எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன். அத நீ இன்னைக்கு தாண்டிட்ட. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சரிக்கு சமா வாதாடிட்டு இருக்கிற? புருஷன்ற ஒரு மரியாதை வேணாம். புருஷன்னா ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? அந்த புடவைக்காரனுக்கு விக்க தெரியல. புடவை எப்படி விக்கணும்னு காமிச்சேன். இது ஒரு தப்பா? தப்புதான் சுப்பு, தப்புதான். வந்த இடத்துல அதுவும் நாலு பொம்பளைங்க முன்னாடி புடவை கட்டி காமிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் வேலையே அதானே. புடவை கடையில புடவை வைக்கிறது, பொம்பளைங்களுக்கு புடவை கட்டினா எப்படி இருக்கும்னு கட்டி காட்டுறது, அது ஏன் உனக்கு இவ்வளவு அவமானமா இருக்கு? உனக்கு அறிவன் ஒண்ணு இருக்கா சுப்பு? அது கடை, அங்க நீ என்னமோ பண்ணிக்கோ, அங்க நீ வேலைக்கார. ஆனா இது வீடு, இங்க நீ என் புருஷ, இங்க நீ ராஜா. இங்க நாலு பேர் உன்ன பார்த்து சிரிச்சா எனக்கு என்ன குழுகுழுன்னு இருக்குமா? ஓ இதுதான் விஷயமா குண்டு புஷ்பா? இது அப்பவே சொல்றதுக்கு என்ன? நாலு பேர் முன்னாடி எப்படி சுப்பு வெளிப்படையா சொல்ல முடியும்? அதான் நான் சுக்கா சொன்னேன். உன் குடும்பமே இப்படித்தானே, நல்ல புளி போட்டு விளக்கறாதான் உங்க எல்லாருக்குமே புரியும். சரி சரி சரி, இனிமே வீட்டுல புடவை கட்ட மாட்டேன். ஓகேயா? இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நான் எப்பவுமே சொல்றது சரிதான் சுப்பு. உனக்கு சுப்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலா மப்புன்னு வச்சிருக்கலாம். எனக்கும் அது மாதிரி சொல்ல தெரியும். உனக்கு குண்டு புஷ்பான்னு பேர் வச்சதுக்கு பதிலா மண்டு புஷ்பான்னு பேர் வச்சிருக்கலாம். சுப்பு. சுப்பு என்ன? அவங்க எல்லாரும் முன்னாடி உன்ன ரொம்ப திட்டேனா? இது என்ன புதுசா எனக்கு? எல்லாரும் முன்னாலும் திட்ட வேண்டியது, அப்புறம் தனியா வந்து கட்டிக்க வேண்டியது, இது தெரியாதா? சிஸ்டர் இதுக்கு மேல இவங்களை விட்டோம்னா கதை மாறிடும். நாம உள்ள போட வேண்டியதுதான். அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க? மூணு பேரும் புடவை எடுக்கல? புடவை எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா கீழே அந்த குதி குதிச்சுங்க ரெண்டு பேரும். இங்க என்ன ரொமான்ஸ் பிலிம் ஓடுது? அது இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லனா அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க முடியும்? நீ சின்ன பொண்ணு, அதான் உனக்கு புரியல. உனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் வருவான்ல, அப்போ புரியும். சண்டை போடுறது, விட்டு கொடுக்கறது, இதுதான் வாழ்க்கை. அடே வெக்கத்தை பாருடா. அமெரிக்கா பொண்ணு உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா? போங்க ஆண்டி, இதுதான் எங்க அப்பா அம்மா. என் கியூட் அப்பா அம்மா. இப்ப புரியுதா? நல்லா புரியுது சிஸ்டர். சாமி மேல கோமாவே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.
உன் கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாம். அப்படியே இரு, மாறிடாத. நான் உனக்காக எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுப்பேன் சாம். இன்னொரு கதை ஓடுது போல இருக்கு. சரி புடவை கட்டலாம் போ. சரி புடவை வாங்குவோம் வா. என்ன சார் அண்ணியா, இன்னும் கிளம்பலையா? முடிஞ்சதுமா, கிளம்ப வேண்டியதான். என்ன அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா? இல்லமா, அது சீக்கிரம் சொல்லி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் தங்கச்சிக்கு பிரசவம், ஒரு 15 நாள் லீவ் வேணும். லீவா? 15 நாளா? என் தங்கச்சிக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லமா, நான் தான் போய் கூட மாட ஒத்தாசையா இருக்கணும். என்னைக்கு போகணும்? இப்பவே போகணுமா? என்ன விளையாடுறிய நீ? இப்பவே போகணும் திடீர்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்ல, 15 நாள் என்னால எப்படி சமாளிக்க முடியும்? அண்ணம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அம்மா கிட்ட நீங்க தாமா சொல்லணும். இத்தனை பேருக்கு யார் சமைப்பான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? மாப்பிள்ள வீட்டுல இருந்து விருந்துக்கு வருவாங்க. முன்ன மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியலம்மா. நீ பாட்டுக்கு போயிட்டா நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குமா? என்ன வழி? எனக்கு தூரத்து சொந்தத்துல ஒருத்தர் இருக்காருமா? சமைக்கிறது நீ வேற இப்பவே போகணும்னு ஒத்த கால நிக்கிற, அவன் வர வரைக்கும் இங்க யார் சமைப்பா? இல்லமா, நான் அவர் வர சொல்லிட்டேன், இங்கதான் இருக்காரு. நீங்க சரின்னு சொன்னா நான் வர சொல்லிடுவேன். அவரை வர சொல்லிட்டியா? இத முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? எங்க அவரு? அண்ணே, அண்ணே, சமைப்பாருமா? நம்பிக்கையான ஆளு, எனக்கு தூரத்து சொந்தம், அண்ணமுறை வேணுமா? ஆளை பார்த்தா வித்தியாசமா இருக்கானே. பார்த்ததாமா அப்படி இருப்பாரு, நம்பலாமா? நான் கேரண்டிமா. சரி சரி, அண்ணம்மாவுக்கிட்ட சொல்றேன், அவங்க சரின்னு சொல்லிட்டா சரி, இல்லனா வேற ஆளை நீ தான் ஏற்பாடு பண்ணணும். சரியா? ரொம்ப நன்றிமா. நீ அவனுக்கு சமையல் கட்டு, ஸ்டோர் ரூம் எல்லாத்தையும் காட்டு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன சமைக்கணும், யார் எப்பெல்லாம் சாப்பிடுவாங்க, எங்க மளிகை சாமான் வாங்கணும் எல்லாத்தையும் சொல்லிடு. சரிங்கம்மா. என்னமோ திடீர்னு தங்கச்சிக்கு பிரசவங்கிற, 15 நாள் லீவுங்கிற, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. இல்லன்னா நான் வேற ஆளத்தான் பாக்க வேண்டியிருக்கும். இனிமே அடிக்கடி லீவ் போடாத. சரியா? சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். சார், என் போராத நேரம், நீங்க சொன்னீங்களேன்னு சரின்னு சொல்லிட்டேன், ஆனா இப்போ கை கால்லாம் விட விடன்னு நடுங்குது சார். நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போயே சொன்னதில்ல சார், ஆனா மொத்த வாழ்க்கைக்கு சேர்த்து நான் இன்னைக்கு போய் சொல்லிட்டேன் சார். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, இது சின்ன விஷயம். உங்களுக்கு தான் சார் இது சின்ன விஷயம், இது என் வாழ்க்கை சார். உங்க வேலைக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நான் இத்தனை நாளா யாரையும் ஏமாத்தினதே இல்ல சார். இதுக்கு காரணமே வேறமா, புரிஞ்சுக்கோங்க. என்ன வாங்கிக்கங்க. என்ன சார் வாங்கிக்கங்க. ஐயோ, இவ்வளவு பணமா சார்?
நீங்க எனக்கு பண்ணிருக்கிறது பெரிய உதவிமா. அதுக்கு தான் இந்த 5 லட்சம். என்னது 5 லட்சமா? கத்தாதீங்கம்மா. நான் இவ்வளவு பணத்தெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்ல சார். உங்க வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். இவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க, ஏன் சார் நீங்க இங்க சமையல்காரனா வந்து வேலை பார்க்கணும்? நீங்க சொடக்கு போட்டா 100 பேர் கூட சமைக்க வருவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். இவ்வளவு பணத்தை பார்த்ததும் எனக்கு இன்னும் பயம் கூடிட்டே போகுது சார். பயப்படாதீங்கம்மா. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் வராது, என்ன நம்புங்க. உங்களை நம்பிதான் சார் போறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சார். பாவம் சார் எல்லாரும். இந்த வீட்டுக்காரங்க மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறையும் பாசமும் எனக்கு புரியுதுமா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சூரிய வம்ச குடும்பத்தை வேற இருக்க போறீங்களா? இவ்வளவு பணத்தை அவன் எதுக்காக அவள்கிட்ட கொடுக்கறான்? இப்ப நாம என்ன பண்றது? சூரிய வம்ச குடும்பத்துல நாமளும் ஒருத்தன் நினைச்சு நம்மளையும் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் வரேன் சார். சார். எஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? சாரி, சொல்லுங்கம்மா. இந்த வீட்ல நாராயணன் ஒருத்தன் இருப்பான். அவங்க கிட்ட மட்டும் நீங்க கவனமா இருங்க சார். அவன்தான் ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். வேணா புடிச்சவன், நீங்க அசந்தீங்கன்னா உங்க வேட்டைய கூட உருவிட்டு விட்டுருவான். அவனை யாருமே இந்த வீட்டுல மதிக்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாருமே அப்ராணிங்க சார். இத சொல்லதான் சார் வந்தேன். அடி பாவி, வேலைக்காரி வரைக்கும் எனக்கு இன்ட்ரோ கொடுக்கறாளே. அப்படி என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன். நீங்க போங்கம்மா. சரிங்க சார். எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க. அவன் பதில் சொல்ல மாட்டானா? அவனை கேட்டா நீ பதில் சொல்ற? எப்படி எப்படி எப்படி? நான் வேணா புடிச்சவன், கட்டிருக்கிற வேட்டிய உருவிடுறவன். இரு, உன்னை தனியா வச்சுக்கிறேன். முதல்ல இவன் பஞ்சாயத்தை புடிச்சிட்டு. ஏய், என்ன லுக்கே? எதுக்காடா இவ்வளவு பணத்தை கொடுத்த அவளுக்கு? பாரு, எத்தனை கேள்வி கேக்குறேன், கல்லூலி மங்க மாதிரி அப்படியே நிக்கிறான். ஏன் நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ? அவ்வளவு திமிரா உனக்கு? சொல்லு. உங்களை யாரும் இந்த வீட்டுல மதிக்க மாட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்க, அதுக்குதான். ஓஹோ, அப்போ நீயும் என்ன மதிக்க மாட்ட? உன்னை மதிக்க வைக்கிறான்டா. இவ்வளவு பணத்தை கொடுத்து உள்ள வந்திருக்கியே, என்ன குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் விஷம் வைக்க போறியா? எந்த கேங்க சேர்ந்தவனா நீ? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லங்க ஐயா. தங்கச்சிக்கு பிரசவம். பிரசவமா? உனக்கு எவ்வளவு தங்கச்சி? ஏண்டி இந்த பணத்தை வச்சு 10 பிரசவம் பாக்கலாமே. இந்த டக்காலத்தி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஒழுங்க மரியாதை உண்மையை சொல்றியா இல்ல? ஐயா, வேண்டாங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? இவ்வளவு பணம் வாங்கிட்டு இவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது தெரியாம பண்ணதா? ஏய், நீ சொல்ற யாரா நீ?
மிரட்டுறையா? நாங்களே இந்த ஊர்ல பெரிய ரவுடி, எங்க கிட்டே வா, எங்க கிட்டே வா. போங்கம்மா, நீங்க போங்கம்மா, நான் இவனை பாத்துக்கிறேன். இவனையா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு. இப்ப உன்ன உண்டா சொல்லு, நீ யாரு, உன் ஊர் என்ன, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, உன் பேர் என்ன, உன் நோக்கம் என்ன, எல்லாத்தையும் சொல்லு. இப்படி எல்லா கேள்விக்கும் ஒன்னா பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. ஒவ்வொன்னா கேளு. எகத்தாள அன்னிக்கிட்ட சொன்னா என்ன நடக்கு தெரியல? தூக்கி வெள்ள போட்டுருவாங்க. பயம் இருக்குல்ல, பயம் இருக்குல்ல. டேய் லூசர், நான் சொன்னது உன்ன. என்னையா? நீ ஏமாத்தனத்துக்கு என்ன இடத்துக்கு வெளியே போடணும்? அதுக்கே நீ இப்ப சர்க்கஸ் எல்லாம் பண்ணி காட்டுற. முழு சர்க்கஸே இனிமேதான் நீ பாக்க போற. இதுவரை சின்ன சாம்பிள் தான். நீ இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டு என் கால விழறியா? இல்லன்னு அண்ணிய கூப்பிடவா? கூப்பிடுற. நீ கூப்பிடலனாலும் நான் கூப்பிடதான் போறேன். நீ கூப்பிடுறியா? ஏன்னா என்ன வர சொன்னதே உங்க அண்ணி தாண்டா விளக்கன். அண்ணியா? நான் சென்னையில இருந்து வந்திருக்கிற போலீஸ்டா. போலீஸா? இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதான தம்பி. தம்பியா? ஐயா, துரைக்கு சார்னு வாயில வராதோ? ஏ வராது, நல்ல வருமே. சார் 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 சார். ஏய், ஏன் ஒவ்வொன்னு நாலு வடி சொல்ற? சாரி சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். சுருக்கமா கேக்கணும், வள வளன்னு பேசினா எனக்கு பிடிக்காது. ஆமா, நான் எதுக்கு சார் உங்களை பார்த்து பயப்படணும்? என்கிட்ட கேட்டா நீயா பயந்த, நானும் மிரட்டின. பாவி, அப்போ நானாதான் பயந்தனா? இப்படிதான் சார், ஏதாவது பண்ணிடுறேன். சார், இன்னொரு டவுட் சார். கேளு. எங்க அண்ணி எதுக்காக உங்களை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது, இந்த வீட்டுல ஒரு திருட்டு பைய தினமும் எதையாவது திருடிக்கிட்டே இருக்கானா? அவனை கையும் கழுவுமா பிடிக்க என்ன மஃப்டியில வர சொல்லிருக்காங்க அன்னபூர்ணி மேடம். சட்டப்படி அது தப்பு. இதுக்கெல்லாம் கூடவா சட்டம் போடுவாங்க? நம்ப மாட்டியா? துரைக்கு ப்ரூஃப் காட்டணுமா? எதுக்கு? நான் நம்பிட்டேன், நான் நம்பிட்டேன். நான் டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா தூக்கி உள்ள போட்டுருவீங்க. இனிமே இந்த வீட்டுல நீ எனக்கு அசிஸ்டன்ட். எடுபடி கேக்கல, எடுபடி கேக்கல. இதுக்கு மேல சத்தமா சொன்னா மாடியில இருந்து எங்க அண்ணியே இறங்கி வந்துருவாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க மாடியில இருந்து தான் இறங்கி வருவாங்க. சரி, வேலைக்காரிக்கு நான் ஏன் பணம் கொடுத்தேன்னு தெரியுமா? அந்த பணத்தை திருநறவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெரி குட். இப்படி எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லிட்டா நல்லது. சரி, நீ போ. நீங்க பதில போங்க சார், அப்புறமா நான் போறேன். எப்பவும் என் ரெண்டு கண்ணு உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கறத மனசுல வச்சுக்கோ. ஜாக்கிரத. ஒரு பச்சை புள்ளைய, ஒரு புள்ள பூச்சிய, ஒரு வாயில்லா ஜீவனை அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் போலீஸாடா? நடத்துங்கடா, நடத்துங்க. சென்னையில இருந்து இன்ஜினியர் வர சொல்லிருந்தேன்பா. நிலத்தை அளந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணனும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். மொத்தம் 500 ஏக்கர் நிலம் இது. பெரிய ஃபேக்டரியா பிளான் பண்றோம். போன்ல சொன்னீங்களே மேடம். எஸ், வேர்ஹவுஸ்ல இருந்து வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட்ல இருந்து
கூலிங் வாட்டர் செட்டப், எஃப்ளூயன்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், லெதர் ப்ராசஸிங் யூனிட், ஆர்என்டி பாய்லர் பிளான்ட், எல்லாமே பக்காவா பிளான் பண்ணணும். இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஆஸ்லான் லெதர் கம்பெனி, ஹோம் லெதர் கம்பெனி மாடல்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல எல்லாமே இருக்கு. நீங்க சிவிலா மெக்கானிக்கலா மேடம்? நோ நோ, ரெண்டுமே இல்ல. ஏன் கேக்குறீங்க? இவ்ளோ டீடைல்ஸ் சொல்றீங்களே மேடம். அதான் எல்லா டீடைல்ஸும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஒரு வரி விடாம படிச்சு நெட்ல கிராஸ் செக் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். கிரேட் மேடம். அப்புறம் இந்த ஃபைல்ல மாடல் லேஅவுட், ஸ்கெட்சஸ், ப்ளூ பிரிண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க. கூட்ஸ் வரப்போக ரோடு எப்படி போட்டா செட் ஆகும்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அதையும் ஸ்டடி பண்ணுங்க. அதுக்குள்ள மத்த கிளியரன்ஸ் எல்லாம் எங்க சைடுல இருந்து நாங்க ஃபாலோ பண்றோம். நீங்க சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் தனியா பார்க்க முடியாது மேடம். நான் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க தான் ஹெட். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை அப்பாயிண்ட் பண்ணுங்க. லேஅவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள மாடல் போட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஷூர் மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எஸ் மேடம். இந்த நலம், அதாவது நாம நிக்கிற இந்த நலம் இருக்கு இல்லையா, இந்த நலத்தை தனியா சர்வே பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. புரியல மேடம். சார், இது 50 ஏக்கர் நலம். நம்ம ஃபேக்டரிக்கு நடுவுல இருக்கு. இங்க ஒரு நினைவு இல்லம் கட்டணும். அதனால இந்த ஃபேக்டரிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நினைவு இல்லத்துக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்குதான் இத தனியா இருந்து ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். ஷூர் மேடம். இந்த ரிப்போர்ட் எனக்கு நாளைக்கு வேணும். கூடவே நினைவில்லத்தோட ப்ளூ பிரிண்ட் வித் டிராயிங்ஸும் வேணும். முடியுமா உங்களால? பண்ணிடலாம் மேடம். ராஜ்குமார், கார்ல திங்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அம்மா, நீ என்னெல்லாமோ சொல்ற, இந்த அப்பாவுக்கு ஒண்ணும் புரியலனாலும் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த சேலஞ்சில நான் ஜெயிச்சாகணும்ப்பா. எனக்கு புரியுது அனுமா. ஆனா அன்னபூர்ணி அம்மா வீட்லயே இருந்துகிட்டு அவங்களுக்கு தெரியாம நாம இப்படி எல்லாம் செய்யறது ரொம்ப தப்புன்னு என்னுடைய உள்ளுணர்வு இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. தப்புதான்ப்பா. ஆனா நான் கெட்டது ஒண்ணும் பண்ணலையே, நல்ல தனபா பண்றேன். அவங்க ஆசைப்படியே ஒரு நினைவில்லும், கூடவே இங்க ஒரு ஃபேக்டரி. இதனால வரப்போற தலைமுறையை அவங்கள வாழ்த்தும்ப்பா. அதுக்காக அவங்க சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தையே இப்படி எல்லாம் செய்யலாமாமா? எல்லாம் அவங்க சம்மதத்தோட தான் நடக்கும். எதுவும் அவங்க சம்மதம் இல்லாம திருட்டுத்தனமா நடக்காது. அத சூரிய பிரகாஷ் சார் ஏத்துக்கவும் மாட்டாரு. என்னவோ சொல்ற அனுமா. இங்க பாரு, உன் அப்பா ஒரு சாதாரண மனுஷன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தவன் பணம் ஒரு பைசாவா இருந்தா கூட நமக்கு உரிமை இல்லைனா அது தொடக்கூடாதுன்னு நினைச்சு அது மாதிரியே வாழறவன் நான். உன்னையும் அப்படிதான் வளர்த்திருக்கிறேன்னு நம்புறேன் நான். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. நாலு பேருக்கு நல்லது நடந்தா எல்லாமே நல்லது தானே சுப்பு? நல்லது செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல புஷ்பா, ஆனா அந்த நல்லத நல்லபடியா நேர்வழியில தானே செய்யணும். நிச்சயம்ப்பா. அன்னபூர்ணி அம்மாக்கு புரிய வச்சு அவங்க சம்மதத்தோட செய்வன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. உன் நம்பிக்கை பலிக்கணும். அவங்களே நிப்பாட்ட சொல்றீங்க, நீங்க யாரு? நான் யாரா? இந்த ஏரியாவிலேயே நம்பர் 1 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஹோ, புரோக்கரா? புரோக்கரா? மயில் வாகனம்னு சொன்னா அந்த ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது. இவ்வளவு ஈஸியா என்ன புரோக்கருங்கற? அந்த மயில் வாகனம் நீங்க தானா? அப்போ உனக்கும் என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? தெரியாம என்ன? அதான் நாராயண அங்கிள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. சூரிய வம்சத்தோட நிலத்தை கள்ளப்பத்திரம் காமிச்சு பணத்தை அடிக்க பார்த்த ஆளு தானே நீங்க? எல்லாம் தெரியும் சார். நீங்க உங்க வர்க்க பாருங்க, யார் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? நிலத்தை அழுக்க எங்களை வர சொன்னதே அன்னபூர்ணி அம்மாதான். அவங்களும் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உங்க மேல அவங்க சம காண்ட்ல இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க. ஓ, அண்ணம்மாவே உங்களை வர சொன்னாங்களா? அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இந்த நிலம் வேற கொஞ்சம் பிரச்சனையில இருந்ததா? அதான் வேற யாரோ என்னமோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரச்சனை இந்த நிலத்துல இல்ல,
ஆளுங்க கிட்ட தான். அப்பா அம்மா வாங்க கிளம்பலாம். என்ன வீடே வெறிச்சோடி இருக்கு. எல்லாரும் பத்மாவை பார்க்க போயிருக்காங்க. அனு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி காமிச்சிட்டு வரேன் போயிருக்கா. அவங்க எல்லாரும் வரத்துக்குள்ள சமையல் ரெடி ஆயிடணும். சரண்யா தங்கச்சிக்கு பிரசவமா, 15 நாள் லீவ் வேணும்னு திடீர்னு போயிட்டா. அப்ப இவ்வளவு பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணணுமே, உன்னால முடியுமா? அவளே ஒரு சமையல்காரனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா. தூரத்து சொந்தமா அண்ணன் முறையா சென்னையில சமையல் வேலை தான் பாக்குறானா. ஆம்பளையா? ஆம்பளை எல்லாம் சமையலுக்கு சரிப்பட்டு வருமா சாரதா? எங்க அண்ணி அவங்களே வர சொல்லுவாங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏற இறங்க பாப்பாங்களா? பாரு இப்ப பேர் என்னன்னு கேக்கணுமே. உன் பேர் என்னப்பா? இப்ப அவன் திணறி திணறி பதில் சொல்லுவானே. பிரகாஷ் சுந்தரம். இதெல்லாம் எத்தனை சினிமால பாத்துருக்கேன்டா. ஏண்டா என்ன பிடிக்கவா இவ்வளோ பில்டப்பு? ஐயோ, ஒரு கான்ஸ்டபிள் போன போட்டு வாயான்னு கூப்பிட்டா நானே ஸ்டேஷனுக்கு போய் லாக்அப்ல உட்காந்து கூட்டிக்குவேனே. இந்தாங்க ஜூஸ் குடிங்கம்மா. எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? லிமிடியன் ஃபெதர்ஸ் ஹாப்பிலஸ். சென்னையில பெரிய பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கானா? அப்ப எதுக்கு கிராமத்துக்கு எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க? ஐயோ, சாரதாவுக்கு உண்மை தெரிய கூடாதுன்னு நிஜமாவே விசாரிக்கிற மாதிரி எங்க அண்ணி விசாரிக்குதே. சாரதாவு லூஸ், தலையை தலையை ஆட்டிட்டு இருக்கு. இந்த கொடுமை எல்லாம் எத்தனை நாளைக்கு நான் பாத்துட்டு இருக்க போறேன்னு தெரியலையே. அது மட்டுமா, என் தங்கச்சி ரொம்ப கேட்டுக்கிட்டா, அதான் வேற வழி இல்லாம அவ வர வரைக்கும் லீவு கேட்டு வந்திருக்க. சரி, உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்? சிக்கன் சாசஸ், கிரில் சாலட், கிரில் ஃபிஷ், லேம் கபாப். நம்மூர் சமையல் தெரியாதா உங்களுக்கு? இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், இடியாப்பம், பொங்கல், வடை, 10 விதமான சாம்பார், 100 விதமான சட்னி, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெத்த குழம்பு, சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், கொத்தமல்லி ரசம், நண்டு ரசம். பாப்பா போதும்பா, ஒரு பேச்சுக்கு கேட்டா மொத்தத்தையும் சொல்லிடுவ போல இருக்க. அப்பா, ஒரு பேச்சுக்கு கேட்டா நிஜமாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சமயக்காரன் வந்திருப்பானோ? எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்ப நீ சொன்னதெல்லாம் சமைப்பியாப்பா? சமைப்போமா? இப்ப நீ சொன்னதுல பாதியாவது சமைச்சு காட்டு, அப்புறமா சொல்றேன் நீ இங்க தொடர்ந்து வேலை செய்யலாமா வேண்டாமா. இவன் எப்படி இவ்வளவு சமைப்பான்? அதுவும் ஒத்த ஆளா? ஒரு சின்ன வேண்டுகோள்மா. என்ன? கூட ஒரு ஆள் எடுபிடிக்கு. உனக்கு ஒத்தாசைக்கு ஆளுக்கு நாங்க எங்கப்பா போறது? தனி ஆளா செய்யறது கஷ்டம்தான். ஆனா இப்ப உடனே உதவிக்கு ஆள் வேணும்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாராயண ஐயாவை பார்த்தேன், வீட்டுல சும்மாதான் இருக்க, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுன்னு சொன்னாருமா. பாவி, நாக்கா கோத்து விட்டானே. அண்ணி அவனை விட பிரமாதமா நடிக்குதே.
நீங்க வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்கம்மா. அவர் வேண்டான்டார்னா வேண்டாம். இதுக்கு மேல ஒளிஞ்சு நின்றா ஏதாவது பிளான் பண்ணி நம்மள நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கே தூக்கிட்டு போயிடுவான். இத பாரு, வேண்டாம். ஏன் வேண்டாம்? தம்பி சாருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். தம்பி சாரா? ஆமா தம்பி சார், இனிமே நான் உடைச்சுதான் சாப்பிடுவேன், உடைச்சுதான் சாப்பிடுவேன். நான் திருந்திட்டேன், நான் திருந்திட்டேன், நான் திருந்திட்டேன். நான் சொன்னல்லம்மா. சரி சரி, சீக்கிரம் போய் வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஐயோ கூப்பிடுறானே, அது என்னடா இது கொடுமை! டபுள் மீனிங்ல வேற பேசிக்கிறாங்களே. நான் என்ன தீவிரவாதியா? தங்கத்தோட திருகாணைய திருகணத்துக்கு இவ்வளவு பெரிய டிராமாவா? முடியலடா சாமி, முடியல. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இத்தனை நாள் இன்னைக்குதான் வேலை பார்த்துதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான்.